நேர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு அனுமான நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த வாரமும் இணைந்து கொள்வதிலே மகிழ்ச்சி. அனுமான நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒவ்வொரு வாரமும் அரசியல் செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பல்வேறுபட்டவர்களை இணைத்து ஒரு மக்களினுடைய கேள்விகளை கேட்டுகின்ற அரங்க வழியாக அனுமானம் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வார நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகின்றிருக்கின்றார் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திருவாளர் கந்தையா அருந்தபவாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதலிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைய நிலையிலே சமகாலத்திலே தமிழ் அரசியல் சூழலினுடைய நகர்வு, அதனுடைய இருப்பு, அதனுடைய செயற்பாடுகள் பற்றி சொல்லுங்கள். தமிழ் அரசியலினுடைய இருப்பு நகர்வு என்ற ரெண்டு விடயங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்பு என்பது அவர்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாசைகளையும் அவர்களுடைய வாழ்வின் இருப்பினையும் வளத்தையும் அடிப்படையாக கொண்டே இருக்கின்றது. அந்த இருப்பை யார் சரியாக கொண்டு செல்கின்றார்கள், கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பதுதான் தமிழ் அரசியலில் உள்ள இப்போதுள்ள ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏன் இதை நான் கூறுகின்றேன் என்றால், இதே அடிப்படை கொள்கைகளை வைத்து மக்களுடைய ஆணியை பெற்றவர்கள் அதிலிருந்து விலகி உண்மையில் சொல்ல போனால் தமிழ் மக்களுக்கு ஒரு துரோக அரசியல் பாதையை திறந்துவிட்டிருக்கிறார்கள் அல்லது சென்றிருக்கின்றார்கள். எனவேதான் மக்கள் மத்தியில் எழுகின்ற கேள்வி உண்மையாகவே மக்களுக்காக, மக்களினுடைய உரிமைகள் இருப்புகளுக்காக யார் எதிர்காலத்தில் தமிழருடைய அரசியலை கொண்டு செல்ல போகின்றார்கள் என்ற வகையில்தான் இனிவரும் காலத்தில் இந்த நகர்வு இருக்கப் போகின்றது. அப்போ நகர்வு உள்நாட்டிலேயும் சர்வதேச ரீதியாகவும் அதற்கேற்ற வகையில் கொண்டு செல்ல வேண்டி இருப்பதும் கொண்டு செல்ல விரும்புவதும் அதுவாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக சொல்லியிருந்தீர்கள் துரோக அரசியல் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த சொல்லாடல் எங்கள் மத்தியிலே ஒரு அன்றாடம் பயன்பாட்டிலே உள்ள ஒரு சொல்லாடலாக வந்திருக்கின்றது. இந்த சொல்லாடல் மூலமாக நீங்கள் எதை சொல்ல வருகின்றீர்கள், யாரை சொல்ல வருகின்றீர்கள்? நிச்சயமாக நாங்கள் ஒரு துரோகம் என்ற சொல்லு என்பது நம்பிக்கை துரோகம், வாக்கு துரோகம், செயல் துரோகம் என்ற வகையில் இருக்கப் போகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும். என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது என்பதும் தெரியும். அப்போ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் யுத்தம் அமைத்ததன் பின்னர் செல்ல வேண்டிய அந்த கட்சியானது அதிலிருந்து விலகி, அதிலிருந்து விலகுவது என்பது மக்கள் தந்த ஆணைக்கு துரோகம் செய்வதாகும், மக்களுடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்வதாகும் என்ற அடிப்படையில் தான் நான் அந்த துரோகம் என்ற சொல்லை பயன்படுத்தினேன். குறிப்பாக நீங்கள் முன்னே ஒரு தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினராகவும் அந்த கட்சியினுடைய வேட்பாளராக பல தேர்தல்களை போட்டியிருக்கின்றீர்கள். உண்மையில் நீங்கள் தமிழ் அரசு கட்சியிலிருந்து விலத்தியதன் பின்னணி என்ன, அல்லது நீங்கள் விலக்கப்பட்டீர்களா, எப்படியான விடயத்தை சொல்லுங்கள். ஓ, இது ஒரு பழைய விடயமும் கூட, இருந்தாலும் உங்களுடைய கேள்விக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். 2010 பின்னர் நான் இந்த தமிழரசு கட்சியில், நான் இளைஞராக இருக்கின்ற பொழுது தமிழரசு கட்சியில் இணைந்து வேலை செய்திருக்கின்றேன். அதன் பின்னர் எங்களுடைய ஆயுத போராட்டம் தொடங்கியதும் நான் அந்த ஆயுத போராட்டத்தில் ஒரு அரசியல் போராளியாக, செயற்பாடலாக இணைந்திருந்தேன். யுத்தம் அமைத்ததன் பின்னர் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய தலைவரால் உருவாக்கப்பட்டதனால் அதை ஜனநாயக வழியில் நாங்கள் எடுத்து செல்வதற்கான ஒரு கருவியாக அது இருக்கும் என்று மீண்டும் நான் அந்த கட்சியில் இணைந்து கட்சி செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தேன். 2010-15 இடையில் மெதுவாக இருந்த அந்த தடம் மாறுகின்ற செயற்பாடுகள் 2015 பிறகு மிக செங்குத்தாக செல்கின்ற தன்மையை பார்க்கணும். அங்கே அந்த கட்சி என்பது வெறுமனே சுயநலம் சார்ந்ததாக செயற்படுகின்ற தன்மையும், மக்களுக்கு பொறுப்பு கூறுகின்ற அல்ல பதில் சொல்ல வேண்டிய நிலையிலிருந்து விலகி செல்கின்ற தன்மையும் மிக படிப்படியாகவே வளர்ந்து வந்ததை நான் பார்க்கின்றேன். இதன் ஒரு உச்சகட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விக்னேஸ்வரன் ஐயா மீதான ஒரு நம்பிக்கை என்ற பேரணி. இது தொடர்பாக நான் என்னுடைய கட்சியில் மிக எதிர்ப்பாக நியாயம் கதைத்தேன். இது மட்டுமல்ல, பொதுவாகவே நான் என்னுடைய கட்சியில் எப்பொழுதுமே தவறை சுட்டிக்காட்டி வந்தேன். அதை அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஒரு கட்சியில் இருக்கின்ற பொழுது நான் நிச்சயமாக ஊடகங்கள் வாயிலாக இதையும் சொல்லவில்லை. என்ற கட்சி உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஆனால் கட்சியின் உள்ளே மத்திய குழு கூட்டத்தில் நான் ஒரு மத்திய குழு உறுப்பினர்,
கூட்டத்திலே பல விடயங்களை இடித்துரைத்திருக்கிறேன், ஆனால் கேட்பார் இல்லை. இறுதியான அப்போ அந்த இதிலே இருந்தே எனக்கு ஒரு அந்த கட்சி மீதான ஒரு அதிருப்தி தொடர்ந்து இருந்து வந்தது. இறுதியாக ஆனால் ஒரு சில விடயங்களை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியிலிருந்து வெளியேறுவது என்பது ஒரு நாகரிகமாக தன்மை இருக்கா. அப்போ நான் பல்வேறு சாய்ப்பு தன்மைகளுடன் அவ்வாறான செயற்பாடுகளில் தொடர்ந்தும் ஈடுபட்டு கொண்டு வருகின்ற பொழுது சென்ற உள்ளூராட்சி தேர்தலில்தான் மிகவும் மோசமான ஒரு செயற்பாட்டை அவர்கள் செய்தார்கள். அப்போ அதன் பின்னர் நிச்சயமாக எங்கே ஒருவனுக்கு மதிப்பில்லையோ அங்கே இருக்கக்கூடாது, நிச்சயமாக இருக்கக்கூடாது. அதே போல் எங்கே பாதை மாறி மற்றவர்கள் செல்கிறார்களோ அவர்களுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் அதிலிருந்து நான் முழுமையாகவே கட்சியிலிருந்து வெளியில் வந்துவிட்டேன். குறிப்பாக இன்றைக்கு உங்களுடைய இந்த அரசியல் பயணத்தை பொறுத்தவரையிலே நான் நினைக்கின்ற 2016 2015 இருக்கலாம் இந்த பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் அதிலே தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தெரிவின் போது உங்களுக்கு ஒரு அநீதி ஒன்று உழைக்கப்பட்டது தொடர்பாக இன்றைக்கும் அது தொடர்பான ஒரு பொதுவான ஒரு விமர்சனம் இருக்கின்றது, இதனை எப்படி பார்க்கின்றீர்கள்? 2015 முடிவுகளின்படி உத்தியோகபூர்வமற்ற வகையில் நானும் தெரிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. இது காலையிலேயே முடிவுகள் வந்துவிட்டது. ஆனால் அதன் பின்னர் 2 மட்டும் அந்த முடிவுகளை வெளியிடுவதில் பல்வேறு காலதாமதங்கள் செய்யப்பட்டு இறுதியாக என்னுடைய இது தெரிவில்லை என்றும் எனக்கு பின்னால் இருந்தவர் தெரிவு செய்யப்பட்டாரும் என்ற ஒரு அறிவித்தல் வந்தது. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அதுக்கு அவர்கள் சொன்ன காரணங்கள் வேறு. ஏற்கனவே முன்னுக்கிருந்த 4 எந்த மாற்றங்களும் அவருடைய வாக்குகளில் எந்த மாற்றங்களும் உயர்வும் ஏற்படவில்லை. ஆனால் பின்னுக்கிருந்த 2 எனக்கும் எனக்கு பின்னால் இருந்த 2 இடையில் வாக்குகள் மாறிவிட்டன. இதுதான் அங்குள்ள பிரச்சனை. அப்போ இதன் காரணமாக தான் அந்த விடயங்கள் வெளியிலே வர வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அது பொதுவாகவே அங்கே வேலை செய்தவர்கள் தொடக்கம் பொதுவாகவே அந்த கருத்தை முன்வைத்தார்கள். அதன் பின்னரே அது மாறி உத்தியோகபூர்வமாக வேறு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. ஓ, இதனை நீங்கள் எப்படி அது சொல்லுங்கள், அது அது உங்களுக்கு மீதான ஒரு திட்டமிட்ட ஒரு ஒதுக்குதலாக இருந்ததா அல்லது செயலான ஒரு வெளியாக? நிச்சயமாக என் மீதான ஒரு ஒதுக்குதல் என்று தான் நான் கருதுகின்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த தமிழரசு கட்சி என்பது ஒரு சுயநலம் சார்ந்தது, பாதை மாறியது. என்னை பல விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, நான் புலிகளின் கொள்கைக்கு மிக நெருக்கமானவன், சார்பானவன், எப்பொழுதும் அந்த பக்கத்திலேயே நிற்பவன், எதிர்காலத்தில் நிற்க போகிறவன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதன் காரணமாக நான் சிறிலங்கா அரசாங்கம் இராணுவத்தினால் பல்வேறு பிரச்சனைக்கு உள்ளான மக்களுக்கு தெரியும். அவர்களுடைய செயற்பாட்டில் புலிநீக்க அரசியல், தமிழ் தேசிய நீக்க அரசியல் தான் அவர்களுடைய முதல் புலிநீக்க அரசியல், பிறகு தமிழ் தேசிய நீக்க அரசியல். அப்போது நான் அங்கே இருப்பது அவர்களுக்கு நிச்சயமாக நியாயங்களை சுட்டி காட்டுகின்ற தன்மையும் புலி சார்பாக அவர்களுடைய வழியில் நின்று செயற்படுகின்ற பேசுகின்ற தன்மையும் அவர்களுக்கு சிரமமாக இருந்தது என்பது உண்மை. அதிலும் பார்க்க என்னை கட்சியில் வைத்திருப்பதிலும் பார்க்க இன்னொருவரை வைத்திருப்பது அவர்களுக்கு பண ரீதியாகவும் ஊடக ரீதியாகவும் நன்மையாக இருக்கும் என்றும் யோசித்திருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் அதை செய்திருக்கக்கூடும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. இன்றைய சூழலே, தமிழ் தேசிய அரசியல் சூழலே, இன்றைக்கு புலி நீக்கம் என்கின்ற சொல்லாடல் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இன்றைக்கு புலி நீக்கம் என்ற சொல்லாடல் பெரும்பான்மை இனமோ அல்லது எங்களுடைய ஆட்சியாளர்களால் மேற்கொள்வதை விட எங்களுடைய தமிழ் அரசியல் பரப்பிலேயே இன்றைக்கு புலிநீக்க அரசியல் ஒன்று இடம்பெறுகின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் பல ஆய்வாளர்களால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது, அதனை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக நான் நினைக்கின்றேன், தமிழ் தேசியத்தில் மிக உறுதியாக பற்றோடு இருப்பவர்கள் வந்து புலிநீக்க அரசியலில் ஒருபோதும் ஈடுபட முடியாது என்றால் தமிழ் தேசிய உணர்வு என்பதுவும் அதனுடைய ஒரு வீச்சு என்பதுவும் அது புலிகளின் வாயிலாகவே எங்கள் மக்களில் உருவாக்கப்பட்டோம். இன்றும் அது இருப்பதற்கு காரணம் அதுதான், அதை யாரும் மறக்க முடியாது. அரசு சார்பாக செயற்படுபவர்களுக்கு அந்த புலிநீக்க அரசியல் தன்மை தேவையாக இருக்கின்றது. ஏன்னா புலி அந்த சார் அரசியலை வைத்துக்கொண்டு அரசாங்கத்துடன் இணைந்து அல்லது அவர்களுடன் சுயநல பருகைகள் எதுவும் பெற முடியாது, அரசாங்கத்துக்கு சார்பாக கதைக்க முடியாது. எனவே அரசாங்கத்தோடு ஒட்டி உறவாட வேண்டும் என்று சொன்னால் அதுதோட மிக இறுக்கமாக இருப்பவர்களை வைத்திருக்க முடியாது அல்லது வைக்கக்கூடாது என்பது அவர்களுடைய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த நோக்கத்துடன் செயற்படுகின்ற கட்சிகளும் நபர்களும் தான் இவ்வாறு இருப்பார்கள் ஒழிய ஏனியவர்கள் அவ்வாறு இருக்க முடியாது. நிச்சயமாக எப்போ என்றாலும் எங்களுடைய அரசியல் உரிமைகள் என்பது அந்த சித்தாந்தத்தின் வழிதான்
செல்லக்கூடியதாக இருக்கும் என்பது என்னோட உறுதியான நம்பிக்கையாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் மிக நீண்ட காலமாக தமிழ் தேசியத்தோடு மிகுந்த நெருக்கமான தொடர்பு நிலை, அதையும் தாண்டி தமிழ் விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்ட காலத்திலும் சரி, அதுக்கு பிற்பட்ட காலத்திலும் சரி, அவர்களோட கொள்கையை கொள்கை ரீதியாக செயற்பட்டவர், அது பல்வேறுபட்ட இளைஞர்களையும் இதை நோக்கி இருக்கின்றீர்கள். ஆனால் இன்றைய நிலையிலே நாங்கள் பார்க்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனுடைய உருவாக்க நிலையிலிருந்து மாறுபட்டதானதும் வேறுபட்டதான ஒரு சூழலை நோக்கி சென்று கொண்டிருப்பது பலரும் சொல்லுகின்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இது உங்களுடைய பார்வையில் எப்படி? நிச்சயமாக அது நான் அதை அந்த கட்சியிலேருந்து வெளியில் வர வேண்டிய ஒரு தேவையே அதுதான். அவர்கள் வந்து நிச்சயமாக அந்த பாதையிலிருந்து மெதுவாக வந்து இப்பொழுது வேகமாக எங்கேயோ போய்விட்டார்கள். அண்மை காலத்தில் வருகின்ற தேர்தலை ஒட்டியதாக அவர்கள் மீண்டும் அந்த பல்லவியை பாடத் தொடங்குகிறார்கள் என்பதும் மக்களுக்கு தெரியும். அவர்களுடைய உண்மையான சுயருவமும் மக்களுக்கு தெரியும். அவர்கள் வந்து அந்த கொள்கையிலேருந்து எப்போ விலகிவிட்டார்கள். நிச்சயமாக அவர்கள் ஒற்றையாட்சிக்குள் அவர்கள் சில சலுகைகளை பெறுவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றதை ஒழிய உண்மையான எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் உரிமைகளை பெறுவதில் அவர்கள் எள்ளளவும் ஈடுபாடு காட்டவில்லை. கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை சரியான முறையில் அவர்கள் பயன்படுத்தவில்லை. இதை மாறித்தான் நான் சொல்வேன் என்றால், சரியான முறையில் பயன்படுத்தாதது மட்டுமல்ல, அதை நீத்து போகிற பலவீனப்படுத்துகின்ற செயற்பாடுகளிலும் செய்தார்கள். இப்படி ஒரு உதாரணத்தை நாங்கள் சொல்லலாம். நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வாரவும் இந்த மனித உரிமை பேரவையில் இருக்கக்கூடிய கொண்டு செல்லப்பட்ட விஷயங்களை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று, அது குற்றவியல் நீதிமன்றத்துக்காக அல்லது அதுக்கப்பாலும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் முயற்சி. ஆனால் அவர்கள் அதை நீத்து போக செய்திருக்கிறார்கள். அரசாங்கத்துக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள். அப்ப செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டது மட்டுமல்ல, அதை செய்யக்கூடாதையும் கூட அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயமாக இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய நிலையிலே நீங்கள் தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறிய பின்னர் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரனுடனான இணைவு எதன் அடிப்படையில் ஏற்பட்டது? நிச்சயமாக அது ஒரு நல்ல கேள்வி என்று நான் நினைக்கின்றேன். நான் அந்த தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறியதன் பின்னர் எனக்கு இருக்கக்கூடிய தெரிவுகள் இரண்டாகத்தான் இருந்தது. ஒன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அடுத்தது விக்னேஸ்வரன் ஐயாவின் தலைமையிலான ஒரு அரசியல் செல்நறி. இப்போ இந்த இடத்தில் நான் எனக்கு விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய சில விடயங்கள் என்னை கவர்ந்தவையாக இருந்தன. ஒன்று ஒரு நேர்மைத்தன்மை இருந்தது, வெளிப்படைத்தன்மை இருந்தது, உறுதித்தன்மை இருந்தது. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் அவர் யாருக்கும் விலை போகாதவர் என்பதை நான் கண்டு கொண்டேன். குறிப்பாக இந்த நிலையில் நாங்கள் பார்க்கின்ற போது அதிருப்தியாளர்களுடைய கூட்டணியே தமிழ் மக்கள் கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற அந்த விமர்சன கருத்தை எப்படி பார்க்கின்றீர்கள்? ஓ, உண்மையில் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதிருப்தியாளர்களின் கூட்டு, அதாவது ஏன் அதிருப்தி அல்லது என்ன தொடர்பாக அதிருப்தி என்னொரு கேள்வியை நாங்கள் எழுப்பினால், ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அவர்களுடைய செயற்பாடு தொடர்பாக அதிருப்தி ஏற்பட்டவர்கள், அதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல என்னத்துக்காக எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதில் மாறி வேறு வழியில் சென்றதனால் உண்மையாக பற்றுடையோர் அதிருப்தி ஏற்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த அதிருப்தி என்பது ஒரு கொள்கை சார்ந்தது. எனவே அந்த கொள்கைக்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்தல் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அந்த வகையில் தான் சேர்ந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஒரு தீவிரமான தமிழ் தேசிய செயற்பாட்டலாக இருந்திருக்கின்றீர்கள், இருந்து வருகின்றீர்கள். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களை நாங்கள் ஒரு முழுமையான ஒரு தமிழ் தேசியத்தைச் சேர்ந்தவர் அல்லது தமிழ் தேசியத்திற்கான ஒரு வழிகாட்டி அல்லது தமிழ் தேசியத்தின் மீது பற்றுக்கொண்டவர் என்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற அளவிற்கு ஒரு கருத்து நிலை பொது வழியிலே இருந்து வருகின்றது, இருந்தது. ஆனால் இந்த இரண்டு நிலைப்பாடும் ஒரு முரநிலையான ஒரு தோற்றுவாய்க்கு வித்துட்டுருக்கு இல்லையா? நிச்சயமாக இல்லை. திரு விக்னேஸ்வரன் அவர்கள் 2015 பிறகுதான் இங்கே அரசியலுக்கு நேரடியாக வருகின்றார்கள். அதற்கு முன்னரும் அவர் கொழும்பில் இருக்கின்ற பொழுதும் கூட ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த வகையிலான வெளிப்படுத்தல்களை செய்து வந்தவர். ஊடகங்களினூடாக நாங்கள் வாசித்த உண்மையில் அதன் காரணமாகத்தான் அவர் தமிழ் மக்களுக்கு ஒருவராக தெரியப்படுத்தப்பட்டார். அதன் காரணமாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவரை கொண்டு வர வேண்டிய தேவையும் அல்ல தங்களுக்காக அவரை கொண்டு வந்த தேவையும் இருந்தது. எனவே அவர் தமிழ் தேசியம் சாராதவராகவோ அல்லது பரிச்சயம் இல்லாதவரோ என்று சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சொல்வது போல சில பார்வைகள் உண்டு. அவர் என்று சொன்னால் யுத்த காலத்திலேயோ அந்த காலப்பகுதியில் அவர் எந்த வகையிலும் இங்கே இருந்தவரும் அல்ல, அதற்கு துணை பங்கெடுத்தவரும் அல்ல, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்,
மற்றவரிடம் இல்லாத அளவு இன்று தமிழ் தேசியத்துக்காக அவர் குரல் கொடுப்பது எல்லாரையும் விட அது உயர்வானதாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் கொழும்பிலேயே தன்னுடைய வாழ்க்கை அமைத்தவர். இதற்கு மேலாக சிங்கள உறவையும் சம்பந்த உறவையும் கொண்டவர். அப்படியாக இருந்த ஒருவர் இன்று வந்து மிக உச்சமாக இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இது தமிழ் மக்களுக்கு மிக அவசியமான கருத்துக்களை வெளிப்படுத்துவது என்பது எவ்வாறு என்று நீங்கள் யோசிக்கலாம். இப்போ எவ்வளவு தூரம் அவர் உண்மையாக பற்று கொண்டிருக்கிறார், அதாவது தன்னுடைய மருமக்களையோ உறவுகளையோ அல்லது தான் கொழும்பிலிருந்த தன்னுடைய எல்லாவற்றையும் மறந்து. இப்போ ஒரு விஷயத்தை சொல்லலாம், அவர் ஒரு உயர் நீதிமன்ற நீதியரசர், கொழும்பு வாழ்க்கை வாழ்ந்தவர், கொழும்பில் இருக்கின்ற மேல்மட்ட எல்லா தலைவர்களோடும் பரிச்சயமான அவர் நினைத்தால் ஒரு உயர்ந்த பதவியை பெற்றிருக்கலாம். இங்கே வந்து இவ்வாறு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இங்கே வந்த கொண்டு வரப்பட்டார், ஆனால் மக்களை புரிந்து கொண்டார், மக்களின் தேவையை புரிந்து கொண்டார், மக்களுக்கு கொடுத்த வாக்கை மீறக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தால் தான் அவருக்குரிய அடிப்படை. இன்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மற்றவர்களை விட அவருடைய ஊடகத்தில் அவர் அறிக்கப்பட்டிருந்தால் ஏன் இலங்கை அரசாங்கத்தை ஐநாவிலிருந்து வெளியேற்றக்கூடாது யாரும் சொல்லவில்லை. இது வேறு அவர் சொல்லியிருக்கிறார், இப்படி மனித உரிமை பேரவையிலிருந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் இப்படியெல்லாம் செய்வர்களை ஏன் நாங்கள் ஐநா இதில் உறுப்புரிமையாக வைத்திருக்க வேண்டும் என்ற மிக ஒரு 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 காட்டமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இலங்கை அரசாங்கத்துக்கு மிக மோசமாக தாக்கக்கூடிய ஒன்றை சொல்லியிருக்கிறார். அப்போ அவரை நாங்கள் தேசியம் பற்றி இல்லாதவர் என்று சொல்ல முடியாது. அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய நீதிபதி என்ற வகையில் சில மெதுவான தன்மைகளும் மென்மையான போக்களும் இருக்கிறது என்பது உண்மை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நிச்சயமாக அவருடைய உறுதியான தன்மை இதில் இருக்கிறது என்பது அவருடைய பழகிய விடயங்களை கொண்டு நான் சொல்ல முடியும். எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை, குறிப்பாக தமிழ் மக்களுடைய அடிப்படை தேவைகள் அல்லது தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக பல விடயங்கள் இருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாக தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றது? நிச்சயமாக அவர் மாநில முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே இனப்படுகொலை தொடர்பான தீர்மானங்களை எல்லாம் எடுத்து வந்திருக்கிறார். இதற்கு மேலாக இன்று எரிகின்ற பிரச்சனைகளாக இருக்கக்கூடியது கைதிகளின் பிரச்சனை, காணி பிரச்சனை, காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனை, இது தொடர்பாக அவர் பல்வேறு நடவடிக்கைகளை, கட்சி பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றது. இப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும், ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்பது மயிலை மேலே இறகு போடும் என்றால் போட போகிற அரசாங்கம் அல்ல. எவ்வளவு தூரம் அந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் அழுத்தங்களை பிரிவிக்கிறோமோ அந்த அழுத்தங்களின் ஊடாகத்தான் எங்கள் மக்களுக்கான பலவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் கடந்த கால வரலாறு. ஆயுத போராட்டத்தின் மீது மிகப்பெரிய அழுத்தங்கள் பிரயோகித்தபடியாக தான் அவர்கள் பல விடயங்களை செய்வதற்கு ஒப்புக்கொண்டார்கள், செய்ய முன் வந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலாக அந்த காலப்பகுதியெல்லாம் அதே அடிப்படையாக கொண்டு இந்திய அரசாங்கத்தின் ஊடாக 11 திருத்தம் மிக அழுத்தத்தின் மத்தியெல்லாம் கொண்டு வரப்பட்டதும் எங்களுக்கு தெரியும். அப்போ இப்படியான ஒரு நிலையில் நாங்கள் சர்வதேச அழுத்தங்களை இந்த இலங்கை அரசின் மீது கொண்டு வருவது, உள்நாட்டில் அதுக்கு எதிரான போராட்டங்களை மக்கள் என்ன வழியில் ஒன்று திரட்டி போராடுவது, சர்வதேச ரீதியான அழுத்தங்களை கொண்டு வருவது, கொண்டு வருவதன் ஊடாகத்தான் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை ஒரு வழியை கொண்டு வர முடியும். அந்த ஒரு பாதையில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் மேலும் நாங்கள் உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் செய்வோமா? இந்த முறை பாராளுமன்ற தேர்தலை நான் நினைக்கின்றேன், நாடு ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதுக்குரிய ஏற்பாடுகளை தமிழ் கட்சிகளாக இருக்கின்றது, எல்லா கட்சிகளும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலே. எங்களுடைய குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கில் இந்த முறை மிகுந்த ஒரு போட்டியான சூழல் நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று சொன்னால், நிறைய கட்சிகள் கூட்டணிகள் என்று எல்லாமே வந்திருக்கின்றது. இம்முறை தமிழர் அரசியல் சூழலிலே பாராளுமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகின்றது? நிச்சயமாக ஒரு இது ஒரு எங்களுடைய அரசியல் நகர்வுக்கு ஒரு ஆரோக்கியமான விடயம் இல்லை என்பதுதான் நான் சொல்வேன். ஏனென்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஒற்றுமையாக இருந்து ஒரு பலமாக திரளாக இருப்பது தான் எப்பொழுதும் எங்களுக்கு பாதுகாப்பானதாகவும் எங்கள் லட்சியங்களை அடையக்கூடியதாகவும் இருக்கும் என்பது உண்மை. ஆனால் அந்த ஒற்றுமை என்பது ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. வெறுமனையே பாராளுமன்ற கதிரைகளுக்காக சுயநல அரசியல் செய்வதற்கான ஒற்றுமை என்பது அது இருப்பதென்பாக இல்லாமல் இருப்பது பரவாயில்லை. அப்போ நாங்கள் கொள்கைக்கான ஒரு ஒற்றுமையாக, அதை தியாகம் செய்யக்கூடியவர்கள், அர்ப்பணிப்புடன் மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் ஒற்றுமையாக இருப்பதுதான் வரவேற்கக்கூடியது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் வந்து மிக அருகி கொண்டு போய்விட்டதை நீங்கள் அறிவீர்கள் என்ற வகையில் இங்கே நாங்கள் பல கோணங்களில் இருந்து தான் தமிழ் மக்களை தேர்தலில் அணுகப் போகிறோம்.
என்றாலும் தமிழ் மக்கள் புத்திசாலிகள். அவர்களுக்கு தெரியும் யார் யாரை அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் என்ன கட்சியாகவும் இருக்கலாம், யார் யாரை அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் தங்களுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் நான் நினைக்கின்றேன் அவர்கள் கொஞ்சம் தெளிவாகவே இருக்கின்றார்கள். குறிப்பாக இம்முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீதான வெறுப்பும் அதிருப்தியும் மிக உயர்ந்த மட்டத்தில் இருக்கின்றது. அதை நாங்கள் கடந்த முறை நடந்த உள்ளூராட்சி தேர்தலையும் பார்த்துருந்தோம். உண்மையில் உள்ளூராட்சி தேர்தலில் மக்களினுடைய மாற்றுக் கட்சிக்கான வாக்களிப்பு என்பது உண்மையில் அந்த மற்ற கட்சியினுடைய விருப்பு என்பதிலும் பார்க்க தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வெறுப்பு என்பதாகத்தான் இருந்தது. அது மேலும் வளர்ந்திருக்கின்றது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு காலமும் என்ன சொன்னார்களோ அதுக்கு எதிர்மாறாக தேர்தலை மையமாக வைத்து சொல்கின்ற நிலைமைகள் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களிடம் வந்துவிட்டது. அப்போ அந்த இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள். நிச்சயமாக பிரிந்து நின்றாலும் மக்கள் ஒரு எங்களுடைய தமிழ் தேசியத்தை அதற்காக அர்ப்பணிக்கக்கூடிய நபர்களை தெரிவு செய்வார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த வெறுப்பை கூட நினைக்கின்றேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீதான அந்த வெறுப்பை கூட ஒட்டுமொத்தமாக ஒரு ஒற்றுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் எங்களுடைய ஒரு மாற்று அரசியலை உருவாக்க முடியாத ஒரு நிலைமைப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அதான் நான் சொன்னேன், அது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். எங்களை பொறுத்த மட்டில் எங்களுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சேர்த்து கொள்வதற்காக நாங்கள் பல மட்டங்களிலும், நாங்கள் எங்கள் கட்சி ரீதியாக மட்டுமல்ல, எங்களுடைய விக்னேஷன் ஐயா மட்டுமல்ல, புத்திசீவிகள், மதத்தலைவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் எல்லோருமே முயற்சி செய்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாக, அதனால்தான் எங்களுடைய இந்த புரிந்துணர்வு ஏனைய கட்சிகளுடனான புரிந்துணர்வு உடன்படிக்கை கூட காலதாமதமாக போவதற்கும் அதுதான் காரணமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல ஒரு மாற்று அணி என்பது, ஒரு மக்களை திரட்டுகின்ற அணி என்பது ஒரு பலமுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகவே நாங்கள் பல விட்டு கொடுப்புகளை செய்து இணக்கத்துக்கு வருவதற்கு முயற்சித்தோம். ஆனால் அது எங்களுக்கு வெற்றி அளிக்கவில்லை. எங்களுக்கு வெற்றி அளிக்கவில்லை என்பது நிச்சயமாக எங்கள் மக்களுக்கும் அது வெற்றி அளிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக மக்களின் விருப்பத்துக்கேற்ப ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்று நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய விடுதலை போரியலும் சரி, அல்லது தமிழர் அரசியல் சூழலிலும் சரி, தென்மராட்சி மண்ணுக்குண்டு ஒரு மகத்தான இடம் இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் பார்க்க போனால் எங்களுடைய மாமனிதர் ரவிராஜ் அவர்களுடைய தோற்றம் இன்றைக்கும் அந்த பேர் சொல்லக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இந்த நிலையிலே, இன்றைய நிலையிலே சாவச்சேரி தொகுதி அல்லது சாவச்சேரி நகரத்தினுடைய அரசியல் நகர்வை பொறுத்தவரையிலே நான் நினைக்கின்றேன், இந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே ரவிராஜ் அவர்களுடைய மனைவியை கூட களமிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அண்மைய செய்திகள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. இதை குறித்து சொல்லுங்கள். திருமதி ரவிராஜ் அவர்கள் களமிறக்கப்படுவதாக செய்திகள் கூறுகின்றது. ஆனால் அவை உறுதியானவை அல்ல என்பது என்னுடைய கருத்து. நான் நினைக்கின்றேன், அவ ஒரு புத்திசாலியான பெண், ஒரு ஆசிரியை, ஒரு இந்த நேரத்தில் அவ்வாறான ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்க மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஏன் இதை நான் குறிப்பிடுகின்றேன் என்றால், சசி ரவிராஜ் அவர்கள் ரவியினுடைய, மாமனிதர் ரவியினுடைய அரசியல் தொடர்பாக உடன்பாடு கொண்டவர் அல்ல. அவருக்கு அவருடைய அரசியல் விருப்பமற்ற ஒன்றாகவே காணப்பட்டது. அத்துடன் அவருடைய அரசியல் செயற்பாடுகளில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு வடிவத்திலும் அவர் பங்கெடுத்தவர் அல்ல. அப்போ சசி ரவிராஜ் அவர்களுக்கும் தென்மராட்சி மக்களுக்கும் இடையிலான எந்த விதமான தொடர்புகளும் இதுவரை இல்லை. தனியே ரவிராஜினுடைய மாமனிதர் ரவிராஜினுடைய மனைவி என்ற அடிப்படையில் இந்த தேர்தலில் ஈடுபடுவது அவருக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கப் போவதில்லை. அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இதுக்கு மேலாக ஏன் அவர்கள் ரவிராஜை கொண்டு வர விரும்புகின்றார்கள் என்று கேள்வியை எழுப்பினால், ஏற்கனவே அங்கே ஒரு பொருத்தமான வேட்பாளர் இல்லை என்ற ஒரு கருத்து வெளியில் வரும். அப்போ ரவிராஜை ஏன் கொண்டு வர விரும்புகிறார், அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கா என்றால் இல்லை. ஆனாலும் அவர் ஒரு சில ஆயிரம் வாக்குகளை நிச்சயமாக திரட்ட முடியும். அந்த ஒரு சில வாக்குகள் யாருக்கு போகின்றது என்றால், இப்பொழுது பதவியில் இருப்பவர்களுடைய பதவி ஒரு கேள்விக்குறியாக மாறி வருகின்ற இடத்தில் அவருடைய வாக்குகளை அவர்கள் பெற்று அதன் மூலம் தங்களுடைய அந்த பதவியை தக்க வைக்க விரும்புகின்றார்களே ஒழிய திருமதி ரவிராஜ் அவர்களையோ அல்லது சாவைச்சேரி தொகுதியையோ அவர்கள் நன்மை செய்ய விரும்பவில்லை. அது நிச்சயமாக உண்மை. அப்போ இதனூடாக அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், ஒரு நல்ல பழமொழி இருக்கின்றது உங்களுக்கு தெரியும், எனக்கு மூக்கு போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு சகுனம் பிழைக்க வேண்டும் என்று.
இங்கே தென்மராட்சி மக்களுடைய நலனை விட அவர்களுக்கு ரெண்டு விஷயம் முக்கியம் பெறுகின்றது. ஒன்று, அருந்தவபாலன் ஒரு பிரதிநிதியாக வரக்கூடாது என்பதில் அவர்கள் செயற்பாட்டிருக்கின்றது. ரெண்டாவது, இவ்வாறானவர்களை பயன்படுத்தி தாங்கள் தங்களுடைய வாக்கை உயர்த்துவார். இதை தவிர அவர்களுக்கு ரவிராஜை கொண்டு வருவதன் மூலம் எந்த ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற இரண்டுமே அவர்களுக்கு நிச்சயமாக தோல்வியைத்தான் தரும். நீண்ட காலமாக ரவிராஜுக்கு பிறகு எங்களுடைய தென்மராட்சி மண் அல்லது சாவச்சேரி தொகுதிக்கு ஒரு பிரதிநிதி இல்லை. ஒரு பரந்த பிரதேசம், சனத்தொகை கூடிய பிரதேசம், நிச்சயமாக அங்கே ஒரு பிரதிநிதி இல்லாதனால் அந்த மக்கள் படுகின்ற துன்பம் எங்களுக்கு தெரியும். மக்களுடைய மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிள்ளித்தளிக்கின்ற, அரசினால் வழங்கப்படுகின்ற பணத்தை கிள்ளித்தளிக்கிறவை தான், அள்ளித்தாரவை அல்ல, கிள்ளித்தளிப்பவை தான் சாவச்சேரி மக்களுக்கு வருகின்றது. நிச்சயமாக சாவச்சேரி மக்களுக்கு கிடைத்த அந்த பிரதிநிதித்துவத்தை கூட மோசடியாக மாற்றியவர்கள் அவர்கள். எதிர்காலத்திலும் எங்கள் மக்களை வஞ்சிப்பதற்காகத்தான் இவ்வாறான ஒரு செயலை முன்னெடுக்கின்றார்கள் என்பதுதான் பொதுவாகவே தென்மாட்சி மக்கள் என்று அதைத்தான் கருதுகிறார்கள். அவர்கள் யாரும் இந்த முனைப்பை இதுவரை வரவேற்றதாக இல்லை. நினைக்கின்றேன் கல்விப்புலம் சார்ந்தவர்களுடைய ஆளுமையினுடைய விருத்தி அல்லது கல்விப்புலம் சார்ந்தவர்களை இன்னும் தமிழ் அரசியல் சூழல் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்கின்ற ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அது ஒரு காலப்பகுதியில் ஒரு விமர்சனமாக கூட இருக்கின்றது. இதனை எப்படி பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக கல்விப்புலம் சார்ந்தவர்களை அல்லது புலமையாளர்களை, புத்திஜீவிகளை எங்களுடைய அரசியல் சமூகம் சார்ந்த நடவடிக்கைகளில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பயன்படுத்துவது கட்டாயம் அவசியமாக இருக்கின்றது. திங்க் டேங்க் என்று சொல்லுவோம். நிச்சயமாக கல்விலம் சார்ந்தவர்கள் நேரடியாக அரசியலில் ஈடுபட இருந்தால் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களை உள்ளடக்கிய முற்போக்காக சிந்திக்கின்ற எங்கள் மக்களுக்கு மண்ணுக்கும் செய்யக்கூடியவற்றை மிக ஆழமாக செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர்களை கொண்ட ஒரு அணியை எப்பொழுதும் நாங்கள் வைத்திருக்க வேண்டும். நிச்சயமாக இது எங்களுடைய அரசியல் கட்சிகளின் வரலாறும் சரி அல்லது வேறு வகையான கட்டமைப்பிலும் சரி சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்பது ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல, கவலைக்குரிய விஷயம். நாங்கள் எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டில் அவ்வாறான ஒரு திங்க் டேங்க் என்ற ஒரு சிந்தனை குழுவை உருவாக்கி வைத்திருக்கிறோம். பல்கலைக்கழக பேராசிரியர்கள், வேறு துறை சார்ந்தவர்கள், மத தலைவர்கள், இவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கியதான ஒரு சிந்தனை குழாம் ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் அது எதிர்காலத்தில் எங்களுக்கு அவர்கள்தான் உண்மையில் எங்களுடைய இந்த வேட்பாளர் தெரிவுகளிலும் கூட அவருடைய கருத்துக்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்படுகின்றது. அது தவிர பல விஷயங்கள் அது எங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்நிலையில் சொல்லியிருந்தீர்கள், தமிழரசு கட்சியிலிருந்து வெளியில் வந்த பின்னர் உங்களுக்கு இரண்டு தெரிவுகள் இருந்தது. ஒன்று, முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களோடு இணைவதா அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னோடு இணைவதா என்று. ஏன் நீங்கள் தமிழ் தேசிய முன்னோடியுடன் இணையவில்லை? தமிழ் தேசிய மக்கள் முன்னோட இணையாததற்கான காரணம், இப்போ ஒரு அரசியல் கட்சியில் இணைவதற்கு ஒரு ரெண்டு அரசியல் கட்சியில் இந்த விஷயத்தை ஒரு புஷிங் ஃபேக்டர் அண்ட் புல்லிங் ஃபேக்டர் ரெண்டு இருக்க வேண்டும். அதாவது இழுவை காரணிகளும் இருக்கணும், தள்ளு காரணிகளும் இருக்க வேண்டும். சரிதானோ? அந்த காரணிகளை பொறுத்த மட்டில் எனக்கு ஒரு ஒப்பீட்டு ரீதியில், கம்பரேட்டிவ் ஒரு ஒப்பீட்டு ரீதியில் அதை விட விக்னேஸ்வரன் ஐயாவுடைய சில செயற்பாடுகளும் அவருடைய அணுகுமுறைகளும் என்னை கூட கவர்ந்தவையாக இருந்தது. மற்றபடி தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு எதிரானவனா இல்லை அப்படியான இந்த எண்ணமும் எனக்கு இல்லை. அவர்களுடனான உறவும் எனக்கு நன்றாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள்னா தெரியும், சென்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நான் வெளியேறின பிறகு சாவச்சேரி நகர சபையில் கூடிய இடங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் பெற்றது. நான் நேரடியாக அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காவிட்டாலும் நிச்சயமாக பெற்றது. அப்போ இதனூடாக நீங்கள் அந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளலாம். மற்றபடி நான் எனக்கு அந்த கூடுதலாக விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய சில அணுகுமுறைகளும் செயற்பாடுகளும் பிடித்ததன் காரணமாக எனக்கும் பொருத்தமாக அது இருக்கும் என்று நான் நினைத்தேன். அந்த வழியில் செய்தேன். இந்த வழியில் என்னென்ன, நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக உழைப்பவர்களாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. தமிழ் தேசியத்தினுடைய உழைப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரும் ஒன்றிணைய முடியாத சூழல், இன்றைக்கு அது ஒரு தமிழ் தேசியத்தினுடைய பாதையிலே ஒரு தடங்கலான சூழல் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக அதை நான் முன்னரும் சொல்லியிருக்கிறேன். அவை எல்லாம் ஒன்றுபட வேண்டியது அவசியம். நான் நினைக்கிறேன் அது எதிர்காலம் கட்டாயமாக அவ்வாறானவர்களை ஒரு அணிக்கு கொண்டு வரும். பல்வேறு கட்சிகளில் இருக்கின்ற உண்மையான தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற எல்லோரையும்
எதிர்காலம் கட்டாயம் ஒரு அணியில் கொண்டு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. பல கட்சிகளுடைய கூட்டுருவாக உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பலமான சக்தியாக எங்களுடைய தமிழ் மக்களினுடைய வாழ்வியல்லே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி நிலையாக, அது ஒரு மாபெரும் வாக்கினை பெறுகின்ற ஒரு கட்சியாக இருந்திருக்கின்றது. ஆனால் இன்றைய நிலையிலே அண்மை காலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இடம்பெறக்கூடிய இந்த பிளவுகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீதான இந்த விமர்சனங்கள், இவற்றுக்கெல்லாம் எது காரணம், யார் காரணம் என நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஒன்று, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்கள் எல்லாருமே ஒரு கொள்கை பிறழ்வு ஏற்பட்டது. நான் சில வேளைகள் யோசிக்கிறேன், அதுக்கு முன்னவும் அப்படித்தான் இருந்தார்களோ, புலிகளின் காரணமாகத்தான் அவர்கள் கொள்கைவாதிகளாக ஏற்பார்களோ என்ற சந்தேகம் எனக்கு நின்றாலும் இருந்தது. என்றால் அதுக்கு பிறகு திடீரென அவர்கள் மாறிய தன்மை. அப்போ பொதுவாகவே மேல்மட்ட தலைவர்களில் அவ்வாறான ஒரு சுயநலம் சார்ந்த தங்கள் இருப்புகளை மேம்படுத்துகின்ற விஷயங்கள், மக்கள் இருப்பு அல்ல, தங்கள் இருப்புகளை மேம்படுத்துகின்ற இப்படியான ஒரு சுயந்தாந்த அரசியல் தன்மையில் போகிறது. இதுக்கு மிக ஒரு சூத்திரதாரியாக நான் திரு சுமந்திரன் அவர்களைத்தான் பார்க்கின்றேன். இவர் 2010 தேசிய பட்டியல் நூடாக கொண்டு வரப்பட்ட ஒருவர். நீங்கள் அவருடைய அந்த காலப்பகுதியிலிருந்தான செயற்பாடுகள் எல்லாவற்றையும் அவதானித்தீர்கள் என்றால், நான் உள்ளிருந்து அவதானித்தனான், பல சந்தர்ப்பங்களில் எனக்கும் சுமந்திரனுக்கும் இடையில் மத்திய குழுவில் மிக காரசாரமான விவாதங்கள் இடம்பெறுவது. அவர் திட்டமிட்டு அந்த கட்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருப்பவர்களை ஓரம் கட்டுவதில் திட்டமிட்டு பல காரியங்களை செய்து வந்தார். என்னை பொறுத்தமட்டில், எங்கள் கட்சியை பொறுத்தமட்டில், சுமந்திரன் அவர்கள் சிங்கள அரசின் நிகழ்ச்சி நிறப்படி தமிழர்கள் கட்சியின் அல்ல, தமிழர்களின் பிரதிநிதியாக இருந்து செயற்படுகின்ற ஒரு கோடரி காம்பாகவே நான் பருதுகின்றேன். உண்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் கட்சியின் வந்ததன் பின்னரும் அவருடைய கருத்துக்கள் செயற்பாடுகளின் காரணமாகத்தான் பல்வேறு பிரிவுகள், பல்வேறு வெடிப்புகள் ஏற்பட்டு கொண்டு செல்வதை பார்க்கின்றேன். அதே வேளையில் அந்த தடம் மாறுகின்ற தன்மையுடைய வேகமும் அவரால் தான் அதிகரிக்கப்பட்டு கொண்டு செல்வதையும் நான் பார்க்கிறேன். எனவே இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஒரு நிலைக்கு எங்களுடைய அரசியலை தள்ளி இருக்கின்றது என்பது ஒரு கவலைக்குரிய விஷயம். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, அது உங்களுடைய கட்சி அந்த பாராளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றது என்பதை உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ரீதியில் அதை விளங்கப்படுத்துங்கள். நிச்சயமாக எங்களுடைய வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் என்பது எங்கள் தேசியம் சார்ந்த, மக்கள் உரிமை சார்ந்த கொள்கைகளை முன்னெடுத்து செல்வதென்ற வழிகளில் ஒன்று. பல வழிகள் எங்களுடைய கட்சியின் அடிப்படையில் மேற்கொள்வதற்கான திட்டங்கள் உண்டு. இது அது ஒன்று. என இது கிடைக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையும் நாங்கள் பயன்படுத்துவோம். அந்த வகையில்தான் இந்த தேர்தலையும் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் இந்த பாராளுமன்ற தேர்தலின் ஊடாக மட்டும் பெரிதாக ஒன்றும் சாதிக்க முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு மக்கள் அங்கீகாரம் எந்த ஒரு காரியத்தையும் தேசிய ரீதியிலோ சர்வதேச ரீதியிலோ உரத்து சொல்வதற்கு அல்லது அதை பெருமதி உடையதாக மற்றவர்கள் மதிப்பதற்கு ஒரு மக்களுடைய அங்கீகாரம் அவசியமான என்பது எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். ஓ, மக்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. சரி, தேசியம் சிங்கள அரசு தான் இருக்காவிட்டாலும் சர்வதேசம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற ஒரு நோக்கில் தான் நாங்கள் இந்த தேர்தல்களில் ஈடுபட்டு அந்த அங்கீகாரத்தை பெற முயற்சிக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய அடிப்படை கொள்கைகள், அதை எவ்வாறு நாங்கள் முன்னெடுக்கப் போகின்றோம், மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு எவ்வாறு நாங்கள் தீர்வை பெற்று தரப்போகின்றோம் என்ற எல்லா விஷயங்களையும் நாங்கள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக, பரப்புரைகளின் ஊடாக மக்களுக்கு முன்வைத்துத்தான் எங்களுடைய அந்த தேர்தல் விடயங்கள் இருக்கப் போகின்றன. இம்முறை நாங்கள் பார்க்கின்ற போது தமிழர் சீர்சூழலை பொறுத்தவரை தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அது ஒரு மூன்று தெரிவுகளாக மாறியிருக்கின்றது. ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இன்றைக்கு உங்களுடைய கட்சி. இப்படியான சூழலிலே இந்த இரண்டு பெரும்பான்மையான கட்சிகளோடு உங்களுடைய கட்சியும் இப்பொழுது புதிதாக இணைந்திருக்கின்றது. இந்த மாத்திரத்திலே உங்களுடைய இந்த கூட்டணி இவர் இந்த இரண்டு கட்சிக்கும் ஒரு சவாலாக அமைவன் நினைக்கின்றீர்களா? நாங்கள் மத்திய கட்சிகளுக்கு சவாலாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களிடம் இல்லை. நாங்கள் மத்திய கட்சிகள் எவ்வாறு தவறு விடுகின்றன, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு பாதை தவறி செல்கின்றது, அவர்கள் இருக்கின்றவர்களுடைய மக்கள் விரோத செயற்பாடுகள் என்ன என்ற விடயங்கள் முன்
முனைப்பு பெறுகின்றது. அந்த வகையில் நாங்கள் அந்த அவை தொடர்பாக மக்களுக்கு சொல்வோம். அதே வேளையில் நாங்கள் என்ன செய்வோம் என்பதை மக்களுக்கு சொல்வோம். அதனூடாக மக்கள் தருகின்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் யாருக்கும் சவால் விடணும் என்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. மக்களுக்கு நாங்கள் நல்லதை செய்ய வேண்டும். இந்த மண்ணில் பல்வேறு தியாகங்களை புரிந்து உருவாக்கப்பட்ட அந்த நிலைமை, அதனூடாக இன்றைய ஜன சூழலில் அடையக்கூடியவற்றை ஒரு உறுதித்தன்மையுடனும் நேர்மைத்தன்மையுடனும் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. எனவே அதை நாங்கள் பெற்றுக் கொடுக்க மக்கள் அங்கீகாரத்தை கேட்கின்றோம். அவர்கள் நிச்சயம் தருவார்கள் என்று நம்புகின்றோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. குறிப்பாக மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அல்லது எங்களுடைய மக்கள் சரியானதை கண்டுகொள்வார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தீர்கள். இன்றைய சூழலே எங்களுடைய மக்களுடைய மனநிலைகள் எப்படியாக இருக்கும் என்று உங்களால் ஊகிக்க முடியுமா? எப்பொழுதும் வந்து ஒரு மக்கள் திரட்சியில் அல்லது மக்களை பொறுத்தமட்டில் அரசியல் சார்ந்து சிந்திக்கின்ற பொழுது பெரும்பான்மை ஒன்று அதற்கு எதிராக சிறுபான்மை ஒன்று இருக்கத்தான் செய்யும். இன்றும் கூட அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடுடைய நபர்களும் கட்சிகளும் தலைவர்களும் கூட இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இன்றும் கூட பெரும்பாலான மக்கள் வந்து தமிழ் தேசியம் சார்ந்துதான் சிந்திக்கின்றார்கள். அதை நீங்கள் தெளிவாக விளங்கொண்டோம். அதில் எந்த வேறுபாடும் இல்லை. இருந்தாலும் அவர்களை பொறுத்தமட்டில் பலரை பொறுத்தமட்டில் வெறுமனையே தமிழ் தேசியம் பேசி எங்களுடைய மக்களின் வாழ்க்கையை உருப்பட முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது நிச்சயமாக. ஆனால் அந்த வகையில் தான் நாங்கள் ரெண்டையும் கவனித்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. அதாவது மக்களினுடைய, அதுவும் குறிப்பாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இன்று பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் ஒரு 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 சரியான பாதையில் செப்பனிட்டு அவர்களுக்கும் ஒரு மகிழ்வான வாழ்க்கையை கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதேவேளை நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததி கருதி எங்களுடைய இந்த எங்கள் தமிழர் தாயகத்தின் இருப்பை, தமிழ் மக்களின் இருப்பை மிக உறுதியாக பேண வேண்டிய ஒரு தன்மையும் இருக்கின்றது. ரெண்டையும் நாங்கள் கருத்தில் கொண்டுதான் எங்களுடைய செயற்பாட்டை நாங்கள் அமைக்கப் போகின்றோம். உண்மையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இதுவரை நேரமும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்கள், கட்சி சார்ந்த விடயங்கள், தமிழ் தேசிய அரசியலுடைய நகர்வு என பல்வேறுபட்ட விடயங்களை பேசி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அருந்தபாலன் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பகலவன் குழுமத்தின் வாயிலாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லலாம். நன்றி, வணக்கம்.